ஹாலிவுட் தரத்துக்கு இணையா பாகுபலி திரைப்படம் பிரம்மாண்டமா வெளிவரப்போகுது. இந்த திரைப்படத்தை வந்து ராஜமௌலி பயங்கரமா ஹார்ட் ஒர்க் பண்ணி எடுத்துட்டு வராரு. அண்ட் இந்த நிலைமையில இந்த திரைப்படத்தோடைய மேக்கிங், அந்த படத்தோடைய டீசர், பாடல்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்டது வெளிவந்து மக்களுடைய எதிர்பார்ப்பை பயங்கரமா அப்படியே ஏத்திக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த திரைப்படத்துல நிறைய தமிழ் கலைஞர்கள் நடிச்சிருக்காங்க. அண்ட் இந்த ஒரு விஷயத்துக்காகவா என்னவா தெரியல, சினிமா வட்டாரத்துல நிறைய பேர் இந்த திரைப்படத்துக்கு ஆதரவா இருக்காங்க. ஆனா அப்படி இருக்கும்போது 80களில் முன்னணி நடிகராக இருந்த நடிகர் சுரேஷ் மட்டும் ராஜமௌலியையும் பாகுபலி படத்தையும் நான் ஆதரிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சினிமா வட்டாரத்துல இதுக்கான காரணம் என்னவா இருக்கும் அப்படின்னா, ஜெகபதி பாபு, சாய்குமார், சுமன் மாதிரியான தெலுங்கு குணச்சித்திர நடிகர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அவங்கெல்லாம் திறமை மிக்கவர்களா இவருக்கு தெரியலையா? தமிழ்லேருந்து ஏகப்பட்ட நடிகர்களை கொண்டு வந்து இறக்கி குணச்சித்திர வேடங்களில் நடிக்க வச்சிருக்காரே அப்படிங்கிற ஒரு கோபத்தை மனசில் வச்சுட்டு தான் இவர் இப்படி பேசியிருக்காரு அப்படின்னு ஒரு சில பேர் தெரிவிக்கிறாங்க. இருந்தாலும் தமிழ் நடிகர்களுக்கு எதிராக இருக்காரு சுரேஷ் அப்படிங்கிற ஒரு சர்ச்சையும் எழுந்திருக்கு. இந்த ஒரு கருத்துக்காக தெலுங்கு மற்றும் தமிழ் ரசிகர்கள் கிட்ட இருந்து சுரேஷ் எதிர்ப்பு சம்பாரிச்சிட்டு இருக்காரு. There are people. Everyone has their opinion. Obviously, I will promote Valu. I mean, it's my film.